பார்த்தா தெரியும், சீரியலை பார்த்து அழுது யதார்த்தத்தை பார்த்து நடக்கிறது கொடுமையை பார்த்தோன்னே சிரிக்கிறவங்களுக்கு அப்படி இந்த டிராமாவை தெரியும். அவர் சொன்னாரு, அழகா சொன்னாரு, எங்க பக்கத்தூர்காரர் தானே, ஸ்ரீரங்கம் தானே, அவரு பெண்களுக்கு மையப்படுத்தி தான் இந்த ஆட்சி நடக்குதான். மணிப்பூர்ல இந்த ரெண்டு பேரை செய்ததை விட உலகத்தில் எந்த நாட்டிலாவது இவ்வளவு கேவலம் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்குமா? அதை பற்றி வாய் திறக்காத ஒரு பிரதமரை, அதை கண்டிக்காத ஒரு பிரதமரை, அதுதான் பெண்களுக்காக அவர் செய்யறாரு சொல்றாரு. இங்க இப்ப தலைவுக்கு நான் வந்துருவோமே, நம்பிக்கையா அதீதமான்றீங்க? இது நம்பிக்கையும் இல்ல அதீதம் இல்ல, யதார்த்தம் நிதர்சனம். அதாவது இன்றைக்கு இல்ல, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாவே, நாளைக்கு மழை வர போகுது முன்னாலே ஒரு இலக்கிய பாடல் உண்டு, ஆற்று வெள்ளம் நாளை வர தோன்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே, நேற்று மின்றும் கொம்பொடித்து காற்றடிக்குதேன்னு சொல்லி வரும். அது நாளைக்கு மழை போறதே முன்னாடி வருவதற்கு என்னன்ட்டு கிராமத்துல சாதாரணமா போயிட்டு இருக்கும் போது என்னமா நல்லா இருக்கியா, மழை காத்து அடிக்குதுப்பா, நீ வீட்டுக்கு போப்பா, நாளைக்கு பேசுவோம் பாங்க. அதே நேரத்துல கருத்த மேகம் இடி மின்னல் வந்தாக்க மழை வரப்போதான்னு யாரும் கேட்பாங்களா? அதை போல கருத்த மேகம் இடி மின்னலோடு இருக்குது அரசியல்ல. அதனாலதான் இது நம்பிக்கை அதீதம் சொல்லல, யதார்த்தம் சொல்றேன். இது நடக்க போகுது என்பதுதான் இதான் இருக்கிறதுல ஒரு சாதாரண விஷயங்க. ஏதோ ஊழல்னு சொன்னார் நண்பர், நீங்க சொன்னா நான் சொன்னா மற்றவங்க சொன்னா ஒத்துக்க வேண்டாம். சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுச்சு? 750,000 கோடி ஊழல் நாங்க, ஒரே ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு எத்தனை கோடி, 250 கோடி நாங்க. இதெல்லாம் ஊழலா இல்லையான்னு தெரியல. அதை விட்டு அவர் என்ன சொல்றாரு, குடும்பம் குடும்பங்கிறாருல. நான் வெளிப்படையா சொல்றேங்க, பிஜேபியிலேயே யாரெல்லாம் கணவனும் மனைவியும் ஒன்றாக குடும்பம் நடத்துகிறார்களோ அவருடைய வாரிசுகள் அரசியல் இருக்காங்களா இல்லையா? குடும்பம் நடத்தாம புருஷனும் பொண்டாட்டி பிரிஞ்சிருந்தா அவங்களுக்கு வாரிசு வராது. அதுக்கு நீங்களும் நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, நீங்க நீங்க ரொம்ப கண்ணியமா பேசக்கூடிய ஆளு, அதை சரியான முறையில முன்வைக்கலாம். நீங்க சரியா பேசக்கூடிய நபர், அந்த நம்பிக்கையோடு தான் நான் இருக்கேன். மத்திய அமைச்சரவையிலேயே யாரெல்லாம் குடும்பம் நடத்துறாங்களோ அவருடைய வாரிசுகள் இருக்காங்க நான் சொல்றேன். அது இல்லன்னு சொல்லுங்க. பையன் எம்பி இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? அதனால இது வந்து யதார்த்தம் என்றால் எல்லா, நான் உங்களுக்கு இன்னொன்னு தெரிய, நீங்க இல்ல முதலமைச்சரினுடைய பேச்சின் ஒரு பகுதியை, இல்ல ஒரு பகுதியை நீங்க யதார்த்தம் அப்படிங்கறீங்க. ஆனா அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளிடையேயும் ஒரு சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கிறது, அந்த வேறுபாடுகளை மறந்து நாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்ப ஏதோ முரண்பாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏங்க முரண்பாடு எங்க இல்ல? முரண்பாடே இல்லைன்னா வாழ்க்கையே இல்ல, எல்லாம் ஒன்னா இருக்க முடியாது. நீங்க உங்களுடைய குடும்பம் இருக்கு, உங்க மனைவி பிள்ளைகள், ஒரே ஒரு நாள் எல்லாரும் ஒரே கருத்து இருந்திருக்கீங்களா? அது இருக்க முடியாது, யதார்த்தம் இல்லைங்க. யதார்த்தோட பேசுவோம். அதைத்தான் நான் என்ன சொல்றேன், முதலமைச்சருடைய பேச்சு எதை காட்டுறது என்றால், கடைசியாக நடந்த தேர்தல் லடாக்ல, லடாக்ல நடந்துச்சு அந்த லடாக்ல நடந்த தேர்தல், அந்த கடந்த தேர்தல்ல எந்த புல்வாமா தாக்குதலை சொல்லி நாடு முழுவதும் அனுதாபம் பெறப்பட்டதோ அந்த புல்வாமாவுக்கு உண்டு அடக்கியது. அந்த லடாக் பகுதியில தான் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க காஷ்மீர்ல. அந்த இடத்தில் நடந்த தேர்தலையே 26 இடங்கள்ல 2 இடம் தான் பிஜேபி ஜெயிச்சது. அதற்கு முன்னால வந்த தேர்தல் கர்நாடகத்துல ஆட்சியில் இருந்தது பிஜேபி, ஆட்சியை அவங்க கபடீகரம் பண்ணி இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. அதற்கு முன்னால் நடந்த தேர்தல் இமாச்சல பிரதேஷ் ஆட்சியில் இருந்தது பிஜேபி. இல்ல, அந்த ஒரு தேர்தலை மட்டும், ஒரு உள்ளாட்சி கவுன்சிலுக்கு நடைபெற்ற ஒரு தேர்தலை மட்டும் ஒப்பிட முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. அடுத்த 5 மாநில தேர்தல் முன்னோட்டம் குறித்தும் நம்ம பேசலாம், அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். திருச்சி சட்டமன்றம் ஒத்துக்க மாட்டீங்களா? கர்நாடக உள்ளாட்சி தேர்தலா சட்டமன்ற தேர்தலா? சரி, இமாச்சல உள்ளாட்சி தேர்தலா சட்டமன்ற தேர்தலா? சரி சரி பேசலாம். நான் தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன், ரகசியமே கிடையாது. அதாவது அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் வந்து பாஜக பற்றி பேசினார். நான் வந்து அண்ணன் வேலுச்சாமி அவர்கிட்ட எதிர்பார்த்தது வந்து, அவர் கண்டிப்பா இன்னைக்கு வந்து என்னைய ஹியஸ் மேட் மீ டு ஃபெயில். ஏன்னா காங்கிரஸ் பத்தி தனிநபர் தாக்குதலுக்கு எந்த தேவையும் இல்லாது அப்படி அவரும் கொண்டு போக மாட்டார்.
கொள்கை ரீதியா கருத்தியல் ரீதியா பேசுறதா ஆரோக்கியமான விவாதம். அதே சமயம் காங்கிரஸ் பத்தி நான் பேசினா காங்கிரஸோடைய பண்டவளத்துல தண்டவளத்துல ஏற்ற வேண்டியிருக்கும். தேவையில்லை, அதுக்கான சூழலும் இடமும் இது இல்லை அப்படிங்கிறேன். குலங்கோத்திரம் விசாரிக்காதீங்க, உங்களுக்கு அது தெரியும், நல்லா தெரியும். உங்க வார்த்தைகளே தப்பு தப்பா இருக்கு. சரியான வார்த்தையில போட்டா சரியான பதில் வரும். இல்ல திரு ஆசீர்வாதம், தனிப்பட்ட தாக்குதலுக்கோ தனிப்பட்ட பதில் சொல்லி போயிட்டே இருக்க வேண்டிய நேரம் இருக்கும். நீங்க சுருக்கமா உங்களுடைய பதில் பயன்படுத்தீங்க. தனிநபர் தாக்குதலுக்கான திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இப்ப நான் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த நபர்கிட்ட போனா உங்களுக்கு பதில் சொல்ல இடம் கொடுக்கல, நேரம் கொடுக்கலங்கிற மாதிரி ஆயிடும். தயவு செய்து பதில் சொல்லுங்க. அதாவது லடாக் வந்து தேர்தலை கடந்த 2-3 நாட்களாக எல்லாரும் சொல்லிக் கொள்கிறார்கள். லடாக் என்பது திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணப்பாறையில ஒரு நகராட்சி மாதிரி, ஒரு 60,000-70,000 பேர் ஓட்டு போட்டு ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு தேர்தல். அதிலும் குறிப்பாக பாஜகவுக்கு போன தேர்தலில் ஒரு சீட்டு இருந்தது, இப்ப 2 சீட்டு வந்த போதிலும் அது ஏதோ தமிழ் இந்தியா பூரா உள்ள மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பது போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு முன் உதாரணத்தை இவர்கள் வைக்கிறார்கள். அடுத்ததாக மணிப்பூரை பற்றி பேசினார்கள். மணிப்பூரில் நடந்தது துரதிருஷ்டவசமானது, ஆனால் அதே மணிப்பூர் இன்று அமைதியாக உள்ளது. ஏனென்றால் மணிப்பூரில் எங்கள் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அங்கு சரியான நடவடிக்கைகள் எடுத்து மத்திய உள்துறை அமைச்சரின் நேரடி தலையீட்டின் கீழ் அங்கு இப்பொழுது அமைதி நிலவியுள்ளது. அந்த அமைதியை பொறுக்க முடியாத காரணத்தால் எதிர்கட்சிகள் இப்பொழுது கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க பேசுறாங்க இல்லீங்களா, நாங்க இந்தி கூட்டணி, இந்தி கூட்டணி உருவாக்கிட்டோம், நாங்க மோடிக்கு எதிராக நிக்கிறோம். மோடி வெர்சஸ் இந்தி கூட்டணி என்றுதான் நாங்கள் சொல்வோம். அது இந்தியா கூட்டணி கிடையாது. மோடியை எதிர்த்து இவர்களில் யார் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கட்டும். ஜனநாயகத்திற்கு பேராபத்து வந்திருக்கிறது. மிக முக்கியமாக 2024 பிறகு மோடி ஆட்சி இருக்காது அப்படிங்கிற ஒரு பேச்சை முதலமைச்சர் ரொம்ப உறுதியாக முன்வைப்பது என்பது இத நம்பிக்கையா பார்க்கணுமா, அல்லது ரொம்ப அதீதமா பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கா? இல்ல, இது ஏதோ வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ அல்லது நீங்க தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் வந்து என்னவோ நேத்து தான் வந்து பேசின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல, அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு 4-3 ஆண்டுகளாக இந்த எதிர்கட்சிகள் அனைத்து எதிர்கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறதை தான் நேத்து ஸ்டாலின் வலியுறுத்தினார். திரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேத்து ஒன்றும் புதுசா சொல்லல, இல்ல அங்க இருக்கக்கூடிய நபர்கள் பேசிய எதுவுமே வந்து புதுசு கிடையாது. அது மகளிர் வந்து இடஒதுக்கீடு மசோதா, அது இப்ப கடைசியா நடந்த டெவலப்மெண்ட்ன்றதுனால அதுல கொஞ்சம் கருத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்குமே ஒழிய, மித்தபடி இந்த ஜனநாயகத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. எப்படி வந்து டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கடந்த 9 ஆண்டுகளாக நசுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தன்னாட்சி அமைப்புகளும் வந்து அவர்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிஜேபியினுடைய எக்ஸ்டெண்டட் விங்காக செயல்படுகிறார்கள் என்ற இந்த விமர்சனம் வந்து 9 ஆண்டுகள்ல, குறிப்பாக 2019 மீண்டும்
பிரதமராக திரு மோடி அவர்கள் வந்தது ஆசீர்வாதம் ஆச்சாரி கேட்கிறாரு. நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரியான விஷயத்தெல்லாம் இன்னும் கையில் எடுக்கவே இல்லையே, அது ப்ராசஸ்ல தான் இருக்கு, அதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ள நீங்க ஒரே தலைவர் ஒரே கட்சி ஆட்சி முறை வந்துடும், ஒரு எதேச்சதிகாரம் வந்துடும் அப்படின்னு ஏன் அச்சுறுத்துறீங்கன்னு கேட்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணுமா ஐயோ வந்துருச்சுன்னு? வர்றதுக்கு முன்னாடியே வந்து வான் பண்றது தானே வந்து மக்களுக்கு வந்து ஜனநாயகத்தில் அடிப்படை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சிக்கல் இருக்கிறது, அதை வந்து முன்பே சென்ஸ் பண்ணிட்டு அதை எச்சரிக்கை மணி அடிக்கிறது தானே வந்து புத்திசாலித்தனம். அரசியல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சொல்றத வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒப்பாரி வைக்கிறதுக்கு அவசியம் இல்லையே. வரக்கு முன்பே வந்து தற்காப்பு நடவடிக்கைகள் எடுப்பது தானே வந்து சரியான அணுகுமுறையா இருக்கும், பகுத்தறிவா இருக்கும். நீங்க தொடர்ந்து இவங்க அவங்களோட செயல்பாடு எப்படி இருந்துட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரே எலெக்ஷன் விட்டு விட்டுருங்க, மித்த எல்லா விஷயங்களும் தொடர்ந்து அவருடைய செயல்பாடு என்பது தங்களுடைய கொள்கை சார்ந்து எல்லா விஷயமும் இருக்கணும் இந்த நாட்டுல அப்படின்றத நோக்கித்தான் வந்து அவர் இந்த கட்சி பயணிச்சுட்டு இருக்கு. அதனுடைய ஒரு நீட்சி தானே இந்த ஒரே தேர்தல்ன்றது, இல்ல ஒற்றை கட்சி ஆட்சி முறையை வந்து நிறுவ நினைக்கிறார்கள் என்று சொல்வது எல்லாமே அப்படித்தானே. அவங்க வாயாலேயே சொல்றாங்களே எதிர்கட்சிகள் சரினே வச்சுப்போம். ஆனா எதிர்கட்சிகள் மிக குறிப்பா பாரதிய ஜனதாவோ என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளினுடைய குற்றச்சாட்டோ என்ன அப்படின்னா, நீங்க இப்ப வந்து உங்களுடைய ஆதாயத்திற்காக தனிநபர்களினுடைய ஆதாயத்திற்காக ஒன்று கூடியிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, உங்களால பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஏதோ குறைந்தபட்ச சதவீதத்தில் ஒத்துக்கிற மாதிரி நமக்குள்ள சிறு சிறு முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு முதலமைச்சரே பேசி இருக்கிறாரு. அதையும் நம்ம பார்த்துதான் ஆகணும். ஏங்க இந்தியா கூட்டணி முதல் முதல்ல உருவானப்ப அந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்பரன்ஸ்ல ஒத்துக்கிட்டாங்க. ராகுல் காந்தி வெளிப்படையா பிரகடனப்படுத்தினார், எங்களுக்குள்ள பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, ஆனாலும் இந்தியா என்ற இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக பண்புகளை பாதுகாப்பதற்காக நாங்க ஒன்றிணைகிறோம் சொல்றாங்க. அப்படி பார்த்தா நீங்க என்டிஏ கூட்டணியில கூட தான் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. காஸ்ட் சர்வே வந்து ஒரு பாபம் செய்து விட்டார்கள், எதிர்கட்சிகள் பாபம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீகாரில் நடந்த காஸ்ட் சர்வே பத்தி பிரதமர் வந்து விமர்சனம் செய்கிறார். அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அப்னா தலோ இல்ல ஓம் பிரகாஷ் ராஜ்பரோ இல்ல தாராசிங் சௌஹானோ இல்ல அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த நிஷாத் கட்சி இருக்கோ இவர்கள் யாராவது ஒருவராவது வந்து அந்த இல்ல அது தவறுன்னு சொல்லி சொல்றாங்களா? அவர்களே அதை வேணும்னு தான் சொல்றாங்க. ஏன் பீகாரில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் மாநில தலைவர் சாம்ராஜ் சௌத்ரியே வந்து அதற்கு நாங்க பெரு சுஷில் மோடி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னணி பாஜக தலைவர் அந்த காஸ்ட் சர்வே செய்ததுக்கு முக்கிய காரணம் வந்து பிஜேபி வந்து கூட கூட்டணியில் நிதிஷ்குமார் இருந்தபோது எடுத்த நடவடிக்கைகள் தான் அதுக்கு கிரெடிட் கிளைம் பண்றாரு. சாம்ராஜ் சௌத்ரி அந்த மாநில பீகார் தலைவரே வந்து பீகார் மாநில பாஜக தலைவர் வந்து இது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது செய்த மெத்தடாலஜியை நாங்க ஆராயிரம் சொல்றாங்க. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சில வாரங்களுக்கு முன்பு கூட்டணியில் இருந்த அதிமுகவிற்கு கூட தான் மொழிக் கொள்கையில வந்து மாற்று கருத்து இருக்கிறது, யூனிஃபார்ம் சிவில் கோட்ல மாற்று கருத்து இருக்கிறது. கூட்டணியா வந்து சேர்ந்து பயணிக்கலையா? நீங்க கூட்டணினா நீங்க அடிப்படையில கூட்டணியில வந்து ஒற்றை கருத்தோட ஒரே கொள்கையோடு எல்லோரும் பயணிக்கணும்னா அப்ப நீங்க ஒரே கட்சியை எல்லாருமே வந்து அமல்கமேட் ஆயிரலாம், எல்லாம் சேர்ந்தே இருந்துக்கலாம். மாறாக வந்து பல்வேறு கட்சிகள் அதுல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நீங்க பிராடர் மோடி எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளிதான் இந்தியா கூட்டணியினுடைய அந்த ஒன் பாயிண்ட் ஜாயிண்ட் அப்படிங்கிறது இல்லையா? அப்படி கிடையாது. அது வந்து நீங்க வந்து அது தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அது மோடி எதிர்ப்பு இல்ல, இந்தியாவை பாதுகாக்கணும்ன்றதுதான் அவங்க முன்னிறுத்துறாங்க. அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், ஜனநாயக பண்புகளை வந்து போட்டு நசுக்கக்கூடிய ஆட்சியை வந்து அழித்தொழிக்கணும் இல்ல வீட்டுக்கு அனுப்பணும்ன்ற ஒரு கொள்கையை தான் முன்னிறுத்துறாங்க. மோடி எதிர்ப்புன்றத வந்து அப்கோர்ஸ் அது நீங்க நீங்க ஒரு மயோபிக் வியூவா பாத்தீங்கன்னா ஆமா மோடியை வந்து டிபீட் பண்ணணும், திரு பிரதமர் மோடி அவர்களை வந்து அவர்களை தோற்கடித்த செய்து 2024 ஆட்சி அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. அதை சரி செய்வதற்காக நாங்கள் வந்து மோடியை வந்து வீழ்த்த வேண்டும், பாஜகவை வீழ்த்த வேண்டும் நினைக்கிறாங்க. நீங்க வெறுமனே மோடி என்ற தனிநபர் எதிர்ப்பு இல்ல, அது பாஜக சார்ந்து இருக்கிற அந்த சித்தாந்தம். அவர்கள் வந்து எந்த கருத்துக்களை முன்னெடுத்துகிறாரோ அரசியல் சித்தாந்தத்தை முன்னெடுத்துகிறார்களோ அதனுடைய தொடர்ச்சி வந்து இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக பண்புகளுக்கே அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும், பாதுகாக்கும் நாட்டை பாதுகாக்கும்ன்ற ஒரு பார் அந்த ஒரு புள்ளியில தான் எல்லாரும் ஒன்றிணைகிறாங்க. கார்த்திகே நன்றி, நாம அடுத்த சுற்றுல பேசலாம். திரு சரவண பெருமாள், இங்க இப்போது இருக்க அரசியல் சூழல்ல தேசிய அரசியல்ல
ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு பேச்சாக அமைந்திருக்கிறது. ஆனா 2024 பிறகு மோடி ஆட்சி இருக்காது அப்படிங்கிற அந்த விமர்சனமோ அல்லது ஜனநாயகத்திற்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து பாஜக செய்து வருகிறது. நாடாளுமன்ற அமைப்பு என்கிற ஒன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு மக்களாட்சி முறையே இருக்காதோ என்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறதை வெளிப்படுத்துகிறார் முதலமைச்சர். அனைவருக்கும் மாலை வணக்கம். நியூஸ் 18 நேயர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் தமிழ் கடவுள் முருகன் சார்பாக அவர்கள் திருவடையிலிருந்து ஒரு பொன்னான கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா மோடி தான் அங்கே மையம்ன்றது எதிர்கட்சிகள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க.